இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இறை வார்த்தையானது இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி கொள்ள நமக்கு அழைப்பு விடுகிறது. அன்றைய காலகட்டத்தில் இயேசு மக்களுக்கான வாழ்வுக்கான பாடத்தை கற்பித்தபோது அதை ஏற்றுக்கொள்ளுவதற்கு பதிலாக, இந்த இயேசு யார், இவரது பின்னணி என்ன என்ற மனநிலையோடு பலர் அவரை உற்று நோக்கினார்கள். இத்தகைய மனநிலையோடு தான் இன்று நம்மில் பலரும் நற்செய்தி அறிவிப்பாளர்களை உற்று நோக்குகின்றோம். அறிவிக்கின்ற நற்செய்தியை விட்டுவிட்டு அறிவிப்பவர்கள் யார் என்பதில் அதிக கவனம் செலுத்துபவர்களாக இருக்கிறோம். கடவுள் விரும்புகிற மக்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். வார்த்தைகளை அறிவிப்பது யாராக இருந்தாலும் அறிவிக்கப்படுகிற வார்த்தைகள் நம் வாழ்வுக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு நாளும் ஆண்டவர் இயேசு விரும்புகிற மக்களாக நமது வாழ்வை அலங்கரித்து கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.